நிமிடம் உஸ்மானுல் மஹ்தூமி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தர்கா நகரிலே அடங்கி இருக்கிறார்கள். அவருடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கராமத்து வெளியானால், முதல் முதல் கராமத்து காடி கோட்டை பள்ளிவாசலில் அவர்கள் ஹதீபாக இருக்கும் பொழுது ஒரு மையத்தை அவர்கள் உயிர்ப்பித்தார்கள். உயிர்ப்பித்த அடுத்த நிமிடம் அவர்களை காணவில்லை. பல்லாண்டு ஹதீபாக இருந்தவர்கள், முழு காடியுமே தெரிந்த ஒருவர், அப்படியான ஒரு பெரிய மகான காணல, அவங்க அங்கிருந்து வளைஞ்சிட்டாங்க. அப்படி போய் ஹம்மன் தொட்டை கத்தரகமை இப்படி எல்லாம் ஊர்களுக்கு போய் 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 கேகல்ல மாவனல்லர்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. போற ஊர்ல எல்லாம் கராமத்து வெளியானா மறையுது, அந்த ஊர்ல இருந்து மறையுது, அப்படி மறைஞ்சி 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 போனாங்க. அப்படி அவன வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்கதான் நான் முந்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு மாடு களவு போய் கேகல்ல கோட்டிலே அந்த மாட்டையும் கல்லனையும் கொண்டு வந்து இந்த பெரியாரும் அங்கு வரவழைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீதிபதி கேட்கிறார், இந்த மாடு யாருடைய மாடு? அப்ப கல்லன் சொல்றது ஏண்ட மாடு, ஹசனிமுன் உஸ்மானும் மஹ்தூமி சொல்றது ஏண்ட மாடு, அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற மிகப்பெரிய குத்புல் ஜமான் ஸ்ரீலங்காவிலே பிறந்து வாழ்ந்து குத்துபாக அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மகான் ஹசனிபுன் உஸ்மானுல் மஹ்தூமி ரலியல்லாஹு அன்ஹு. தர்கா நகர் என்ற பேரு வந்தது அவங்கள தர்காவினால்தான். அந்த ஊருக்கு பேரு காதியாவத்தை. இந்த இடத்துல திருவாமூரோட சம்பந்தம் உள்ளவர்கள் இருக்கலாம். காதியாவத்தைக்கு தர்கா நகர் என்ற பேர் எப்படி வந்தது? ஆலிசப் அப்போதைய தர்கா இருப்பதினால் தர்கா நகர் என்ற பெயர் வந்தது. முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் மாத்திரம் உள்ள ஒரு ஏரியா, ஒரு பஜார் தர்கா டவுன். பிரம்மாண்டமான ஜியாரங்கள் பள்ளிவாசல் எல்லாம் கெட்டி அங்கு எழுப்பப்பட்டு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ரெண்டு நாளைக்கு முன்னால நாங்க அங்க போயிட்டு வந்தோம். ஆகவே அந்த நாதாக்கள் சொல்றாங்க ஏந்த மாடு, கள்ளன் சொல்றது அவங்கட மாடு. இப்ப நீதிபதி பார்த்தாரு தீர்ப்பு வழங்கணுமே, கள்ளன் கேட்டாரு ஓண்ட மாடண்டா, ஓண்ட மாட்டுக்கு எத்தின கொம்பு? அவன் பார்த்தான் கள்ளன் லேசான ஒரு பதில், ஏண்ட மாட்டுக்கு ரெண்டு கொம்பு என்று சொல்லிட்டான். ஆனா ஏற்கனவே நீதிபதியுடைய ஓர்டர் அந்த மாட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும் பொழுது மறைச்சி கொண்டு வரணும், மாட்டை மூடி மறைத்து கொண்டு வரப்பட்டிருந்தது, திரையால் மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப ஹசனிமுடு உஸ்மானுல் மஹ்தூமி நீதிபதியே விளங்குறாரு. அவரை பார்க்கும் பொழுது இவர் ஒரு பெரிய மகான். அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாடு உங்களுடையா? ஓ, அவங்க மாட்டுக்கு எத்தனை கொம்பு? அவங்க சொன்னாங்க ஏன் இந்த மாட்டுக்கு மூணு கொம்பு என்று சொன்னாரு. இன்னும் உலகத்துல இல்லாத பெரிய ஒரு அற்புதமான செய்தியை சொல்றீங்க, உங்களோட மாட்டுக்கு மூணு கொம்பா? ஓ, ஏன் இந்த மாட்டுக்கு மூணு கொம்பு என்று சொல்லிட்டாரு. அதிர்ச்சி அடைந்தது அந்த பதிலை கேட்டு நீதிமன்றம். இப்பொழுது நீதிபதி சொன்னார், திரையை நீக்குங்கள். திரை நீக்கப்படுகிறது, உண்மையிலே மூன்று கொம்பு. நீதிபதி நீதி மேடையை விட்டு கீழே இறங்கினார், மாட்டுக்கு அண்மையிலே போனார், மூணாவது கொம்ப அசைச்சி பார்த்தார். சரியாக இஸ்தோங்காயிகிறேன், உடனே அது ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களுடைய மாடு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. கள்ளன் அங்கே சிறையிலே அடைக்கப்பட்டான். இந்த வரலாறு ஹசனிபுன் உஸ்மானுல் மஹ்தூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.